ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரிஞ்சால் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கர்நாடகாவில் வாங்கி பார்த்துன்னு சொல்லுவாங்க. இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான கத்திரிக்காய் வந்துட்டு நான் எங்கள் கார்டன்லேருந்து நான் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரியான க்ரீன் கலர் நீட்டு கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க. வாங்கி பார்த்துக்கு ஒரு ஸ்பைஸ் பவுடர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 3 ஸ்பூனு கடலை பருப்பு, 2 ஸ்பூனு உளுத்தம் பருப்பு, 2 ஸ்பூனோட ட்ரை கோகோனட் கிரேட் பண்ணிருந்து, இது பேடிகை சில்லி 20, நார்மலான சில்லி ஒரு 10, 1 டீஸ்பூன் வெந்தயம், 3 மராட்டி மூங்கு, 3 ஏலக்காய், ஒரு 10 கிராம்பு, ஒரு 10 மிளகு, ஒரு 3லேருந்து 4 பீஸு பட்டை, ஒரு 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஒரு 1/4 டீஸ்பூன் கசகசா. நான் இங்கே வந்துட்டு தனியா பவுடர் யூஸ் பண்ணுறேன், அது நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட நீங்கள் தனியா சீட்ஸ் இருந்தால் அது ஒரு 4 ஸ்பூன் இந்த இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி இதை கோர்ஸ் பவுடர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் பேன் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சமாக ஆயில் விடுங்க, நிறைய விடாதீங்க. ஸோ இது லைட்டாக ஹீட் ஆன உடனே கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு வந்துட்டு இது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது லைட் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பொறுமையாக இதை ரோஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு தனியா பவுடர் யூஸ் பண்ணினிருக்கேன். நீங்கள் தனியா சீட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் தனியா சீட்ஸு ஒரு 4 டீஸ்பூன் அவ்வளோ போட்டு நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணுங்கள். இது கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு எல்லா ஸ்பைசஸும் போட்டுடலாம். நம்ம பட்டை, லவங்கம், கிராம்பு, மிளகு, எள்ளு, கசகசா இது எல்லாமே போட்டு அது ஒரு நிமிஷம் அவ்வளோ நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அந்த எள்ளு வந்துட்டு கொஞ்சம் வெடிக்கணும், அந்த அளவுக்கு இது வந்துட்டு பொறுமையாக ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எள்ளு வந்துட்டு கொஞ்சம் ஸ்ப்ளட்டர் ஆகுது. ஸோ இந்த டைமில் நம்ம சில்லிஸ் போட்டுடலாம், ட்ரை சில்லிஸு. இது வந்துட்டு பேடிகை சில்லி. இது பேடிகை சில்லி வந்துட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு சுருங்கியிருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சில்லி தான் நம்ம யூஸ் பண்ணோம். பேடிகை சில்லியில் வந்துட்டு காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த கலர் கூட நல்லா கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேறு நார்மல் சில்லி ஒரு ட்ரை சில்லி ஒரு 10 நம்பர் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்துட்டு காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம இந்த சில்லியை வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக ரோஸ்ட் பண்ணணும், அப்போ தான் அது வந்துட்டு நல்லா பவுடர் ஆகும். கடைசியில் வந்துட்டு நம்ம இந்த கோகோனட் போட்டுடலாம். இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கோகோனட் யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரை கோகோனட் தான் யூஸ் பண்ணணும். இது கோகோனட் ஆட் பண்ண பிறகு ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு 30 செகண்ட்ஸ் ரோஸ்ட் பண்ண போதும். ஸோ இந்த மாதிரி ரோஸ்ட் ஆன பிறகு இதை வந்துட்டு நம்ம ஒரு செப்பரேட்டான பிளேட்டில் போட்டு இதை ஆற வச்சுட்டு அது கூட நம்ம தனியா பவுடரை போட்டுட்டு நம்ம பவுடர் பண்ணலாம். இப்போது வாங்கி பாத் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வாங்கி பாத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 காய்ந்த மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், கொஞ்சம் வேர்க்கடலை, மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், வாங்கி பாத் பவுடர் தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 ஸ்பூன், ஒரு எலுமிச்சைப்பழம். இது வந்துட்டு ரைஸ் வந்துட்டு நான் குக் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் உதிரி உதிரியாக குக் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தின்னாக கட் பண்ணுறதுனாலேருந்து அது சீக்கிரமாக குக் ஆகும். இது கொஞ்சம் தண்ணியில் நான் போட்டு வச்சுருக்கேன் கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இங்கே ஒரு 7-8 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு நம்ம ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனாலேருந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப கம்மியாக இருந்தாக்கா ரைஸ் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இந்த ரைஸ் வந்துட்டு 4 பேருக்கு பண்ணுறதுனாலேருந்து நான் இந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆன பிறகு நம்ம இந்த ட்ரை சில்லிஸ் போட்டுடலாம். ஃப்ரை ஆன உடனே வேர்க்கடலை போட்டுருங்க. இதை வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக ரோஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இது கலர் சேஞ்ச் ஆகின்னு இருக்குது. ஸோ இப்போது ஜீரகம் போட்டுடலாம். ஜீரகம் கொஞ்சம் நல்லா வெடித்த உடனே
உளுத்தம்பருப்பு. நான் உளுத்தம்பருப்பு இங்கே 1 to 1.5 teaspoon எடுத்திருக்கேன். ஸோ இது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும். இது சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் இதை நல்லா ஃப்ரை பண்ணிருக்கு. ஸோ இப்போ கருவேப்பில், பச்சை மிளகாய், மஞ்சள், அதுக்கப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு 10 seconds இதை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கத்திரிக்காவை நம்ம ஆட் பண்ணலாம். இதை 1 minute ஆயிலில் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரைஸ் குக் பண்ணும்போது சால்ட் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ இப்போது கம்ப்ளீட்டாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை 1 to 3 minutes ஓப்பனாக குக் பண்ணுங்கள். லிட்டெல்லாம் க்ளோஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாஃப் குக் ஆன பிறகு இதுக்கு தேவையான வாங்கிபாத் பவுடர் போட்டுக்கோங்க. நான் இங்கே வந்துட்டு 2 to 2.5 teaspoons போடுறேன். உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஃப்ளேம் வந்துட்டு ஃபுல்லாக லோ வச்சுட்டு இது 1 to 5 minutes லிட் போட்டு குக் பண்ணுங்கள். இன் பிட்வீன் வந்துட்டு இந்த மாதிரி அப்பப்போ கிளறி விடுங்க. ஸோ இது அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால வந்து இதுக்கு தண்ணி விடாமல் இந்த மாதிரி குக் பண்ணுங்கள். வெந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம லெமன் ஜூஸும் கொரியாண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணிவிட்டு இதை 10 to 20 seconds இதை வந்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ண பிறகு இதை ரொம்ப குக் பண்ணக்கூடாது. இப்போது இதுக்கு ரைஸ், பாயில்டு ரைஸை வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ரைஸ் வந்துட்டு ரொம்ப உதிரியாக இருக்கணும், ஸ்மாஷியாக இருந்தாக்கா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி சர்வ் பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த டிஷ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.